சென்னையில் பட்டா கத்தியை காட்டி வழிப்பறி செய்த 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரவாயல், கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலைகளில் 5 பேர் கொண்ட கும்பல் கைகளில் பட்டா கத்தியுடன் சுற்றி வந்தது. அந்த வழியாக வந்தவர்களிடம் வழிப்பறி செய்த அவர்களைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த கும்பலைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 பேர் தப்பியோடிவிட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்திய விசாரணையில் மதுரவாயல் நெற்குன்றத்தைச் சேர்ந்த தீனா, மணிகண்டன், அரவிந்த் ஆகியோர் குடிபோதையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்தது தெரியவந்தது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.